all you ananda. All new Diwali collection from Anandam Silks. வெளிநாட்டு பொருட்கள் மோகத்தில் இந்தியர்கள் இருந்த நிலையில் இந்திய தயாரிப்பை உலகெங்கும் வாங்க வைத்தவர் ரத்தன் டாடா. இந்திய நிறுவனமாக இருந்த டாடாவை சர்வதேச நிறுவனமாக மாற்றிய பெருமை ரத்தன் டாடாவுக்கே உண்டு. 1991களில் இந்தியா சீர்திருத்த பாதையில் நடைபோட தொடங்கிய போது ரத்தன் டாடாவும் டாடா சாம்ராஜ்யத்தின் தலைமை பொறுப்பை ஏற்றார். அவர் தொட்டதெல்லாம் பொன்னானது. குறிப்பாக இவர் வெளிநாட்டு நிறுவனங்களை வாங்கி குவித்தது டாடா நிறுவனத்திற்கு ஏற்றத்தை பெற்றுத்தந்தது மட்டுமல்ல, இந்தியா குறித்த உலகின் கருத்தாக்கத்தையே மாற்றியது. ஐரோப்பாவின் இரண்டாவது பெரிய இரும்பு நிறுவனமான கோரஸை 13 பில்லியன் டாலர்களுக்கு வாங்கியது டாடா. இந்திய நிறுவனம் ஒன்று இன்றைய தேதி வரை மேற்கொண்ட மிகப்பெரிய அந்நிய வணிகம் இதுதான். ஃபோர்ட் நிறுவனத்தின் ஜாக்வார் லேண்ட் ரோவர் பிராண்டை 2008 வசப்படுத்தியது டாடா. இதற்காக தரப்பட்ட தொகை 2.3 பில்லியன் டாலர். அமெரிக்காவின் ஜெனரல் கெமிக்கல்ஸ் நிறுவனத்தை 2008 $1 கொடுத்து கையகப்படுத்தினார் டாடா. அதே ஆண்டில் 512 மில்லியன் டாலர்கள் செலவில் சிட்டி குரூப் குளோபல் சர்வீசஸ் டாடா வசமானது. உலக புகழ்பெற்ற தேநீர் நிறுவனமான டெட்லியை 2000 $440 மில்லியன் டாடா வாங்கியது. இந்திய நிறுவனம் ஒன்று வெளிநாட்டு நிறுவனத்தை வாங்கியது இதுவே முதல் முறை. இவை மட்டுமல்ல, இன்னும் பல நிறுவனங்களும் இந்த பட்டியலில் உண்டு. ரத்தன் டாடா சுமார் 20 நிர்வாகத்தில் 60 நிறுவனங்களை கையகப்படுத்தினார். All new Diwali collection from Anandam Silks.